சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான நெய் சாதம் தால்ச்சா வித் சிக்கன் கறி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய் சாதம் செஞ்சுக்கலாம். குக்கர்லயே நெய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பூந்தழன்னு சொல்லுவாங்க இந்த இலைய. இது வந்து நெய் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். முஸ்லிம்ஸ் வீட்டில் எல்லா வீட்லயுமே இந்த இலை வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருந்தா இந்த பூந்தலையை சேர்த்துக்கலாம், இல்லனா வேண்டாம். பூந்தலை, 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து கீறாம போடுங்க. 1 வெங்காயம். இந்த இலை போட்டோனே அந்த நெய் சோறோட அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே வரும். இந்த நெய் சாதத்துக்கு வந்து ரொம்ப மனத்தை கொடுக்கறதே இந்த பூ இலை தான், இந்த பூந்தலை தான். வெங்காயம் வந்து 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 6-7 முந்திரி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. தக்காளி வந்து 1 சின்ன தக்காளியா 1 மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசிய கூடாது, ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ்ல அந்த கலர் வந்து இறங்கிடும். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இது எல்லாமே லைட்டா வதங்கினோன உப்பு போட்டுக்கலாம். 3 டம்ளர் ரைஸ்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் 1/2 hour வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். நான் வந்து வெண் புழுங்கல் அரிசி, எங்க வீட்டு சாப்பாட்டு அரிசியை தான் நான் நெய் சாதத்துக்கு எடுத்திருக்கேன். நீங்க உங்க அரிசியை எடுத்துக்கலாம். ஏழு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பாருங்க நல்லா ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா சாப்பாடு வந்து வெந்து வரும்போது அங்கங்க கடலைப்பருப்பு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்க நல்லா டேஸ்டா இருக்கும். அது அதனால நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சோன்னா ரைஸ போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ரைஸ சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டு குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் வந்து நல்லா ஏர் வந்த பிறகு, ஸ்டீம்லாம் நல்லா வெளியில வந்த பிறகு நான் விசில் போட்டு 7 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தால்ச்சா செய்யலாம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி காம்பொடையே போடுங்க. தால்ச்சாவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 போட்டுடலாம். 4 பச்சை மிளகாவை கீராம அப்படியே போட்டுக்கலாம். 2 வெங்காயம், ரொம்ப வெங்காயம் சேர்க்கக்கூடாது. 2 வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா நல்லா கலர் சேஞ்ச் ஆனா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். இஞ்சி பூண்டு தனியா சேர்த்துக்கிறேன். இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், தால்ச்சாவுக்கு தேவையான அளவு உப்பு.
ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பருப்பு. நான் வந்து இன்னைக்கு கறி போட்டு தால்ச்சா செய்ய போறேன். எலும்பு கொழுப்பு எல்லாமே கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கொழுப்பும் இதுல கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். எலும்பு எல்லாமே இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால கறி வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து லைட்டா மசிஞ்சு வந்ததோட காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்பவே முக்கியமான காய் என்னன்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான காய்கறிகள். ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கறி வந்து நான் அரை கிலோ கறி எலும்பு எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவை கீறி போடல, மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஒண்ணு நாங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண வச்ச மசாலா சேர்த்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புதினா, புதினா சேர்த்தாச்சு. தண்ணி ஊத்தி நல்லா காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மாங்காய் பீஸ் சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். மாங்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்ததும் புளி கரைச்சு ஊத்திக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே தேங்காய் பால் ஒரு கால் மூடி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலைய இந்த மாதிரி வச்சிருங்க, அப்பதான் தால்ச்சாவுக்கு கருவேப்பிலை தான் ரொம்பவே நல்லா இருக்கும். தால்ச்சாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் ஊத்தி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரைஸும் பாருங்க நல்லாவே பொலபொலன்னு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ ஓபன் பண்ணிட்டோம், நல்லா பொலபொலன்னு இருக்கு. ரொம்ப கொலைய வச்சிடக்கூடாது ரைஸ. இந்த மாதிரி பொலபொலன்னு இருக்கிற அளவுக்கு ரைஸ வந்து வேக வச்சிடணும். இந்த வானல்ல ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டுக்கலாம். நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பாருங்க நான் போட்டு தண்ணியும் ஊத்துல, சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வருது. மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், இதுல வந்து இஞ்சி பூண்டு எந்த இதுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான் போட்டு செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம்.
நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. சும்மா கொஞ்சமா வேகறதுக்கு தண்ணி. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேகட்டும். சிக்கன்ல தண்ணி நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லாவே ட்ரை ஆயிட்டு இருக்கு. இது நல்லாவே ட்ரை ஆயிடணும். சிக்கன் வெந்து ட்ரை ஆயிடணும். தண்ணி அந்த அளவுக்கு நல்லா இன்னும் வேகட்டும். ஓபன் பண்ணி வச்சு ட்ரை ஆக்கிக்கலாம். சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில். பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 மிளகாய் போட்டுக்கிறேன். சிக்கனை சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா முருகலா வரும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி நல்லா மேலெல்லாம் கொஞ்சம் முருகலா வர மாதிரி வந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சிக்கன் எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த 3 டைப்பான ரெசிபிஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெய் சாதம், தால்ச்சா, சிக்கன் எல்லாத்தையுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிரணவ் சமையல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.